அன்பார்ந்த மேனிலே இரண்டாம் ஆண்டு கணக்கு பதிவியல் மாணவர்களே வணக்கம். இந்த அமர்வில் அலகு 6 கூட்டாளி விலகல் மற்றும் கூட்டாளி இறப்பு, கூட்டாளி விலகல் மற்றும் கூட்டாளி இறப்பு இந்த பாடத்தில் உள்ள கருத்தியல் வினாக்களில் குறுகிய வினாக்களுக்கான விடைகளை பார்க்க இருக்கிறோம். கருத்தியல் வினாக்களில் குறுகிய வினாக்களுக்கான விடைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். முதல் வினா, கூட்டாளி விலகலின் போது செய்யப்பட வேண்டிய சரி கட்டுதல்களை பட்டியலிடவும். கூட்டாளி விலகலின் போது செய்ய வேண்டிய சரி கட்டுதல்களை பட்டியலிடவும். பகிர்ந்து தராத லாபம் அல்லது நட்டம் மற்றும் காப்புகளை பகிர்ந்தளித்தல். சொத்துக்கள் பொறுப்புகளை மறுமதிப்பீடு செய்தல். புதிய லாப விகிதம் மற்றும் ஆதாய விகிதம் ஆகியவற்றை தீர்மானித்தல். நற்பெயர் சரிகட்டுதல். கூட்டாளி விலகும் நாள் வரைக்குமான லாபம் அல்லது நட்டத்தை சரிகட்டுதல். விலகும் கூட்டாளிக்கு செலுத்த வேண்டிய தொகையை செலுத்துதல். அடுத்த வினா, தியாக விகிதத்திற்கும் ஆதாய விகிதத்திற்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் யாவை? அடிப்படை தியாக விகிதம், ஆதாய விகிதம். பொருள், இது புதிய கூட்டாளிக்கு பழைய கூட்டாளிகள் தியாகம் செய்து கொடுக்கும் லாப பங்கின் விகிதாச்சாரம் ஆகும். ஆதாய விகிதம்ங்கிறது தொடரும் கூட்டாளிகள் விலகும் கூட்டாளியிடமிருந்து பெறும் ஆதாய பங்கின் விகிதாச்சாரம் ஆகும். நோக்கம், தியாகம் செய்யும் கூட்டாளிகளுக்கு நற்பெயர் தொகையை சரிகட்டி கொள்வதை தீர்மானிப்பதற்காக கணக்கிடப்படுகிறது, தியாக விகிதம் கணக்கிடப்படுகிறது. ஆதாய விகிதம், ஆதாயம் பெறும் கூட்டாளிகளுக்கு நற்பெயர் தொகையை சரிகட்டி கொள்வதை தீர்மானிப்பதற்காக கணக்கிடப்படுகிறது. கணக்கிடும் காலம், புதிய கூட்டாளி சேர்ப்பின் போது கணக்கிடப்படுகிறது, கூட்டாளி விலகலின் போது கணக்கிடப்படுகிறது. அடுத்த வேறுபாடு, கணக்கிடும் முறை. பழைய லாப விகிதத்திற்கும் புதிய லாப விகிதத்திற்கும் உள்ள வேறுபாடு ஆகும். தியாக விகிதம் ஈக்குவல் டு பழைய லாப விகிதம் மைனஸ் புதிய லாப விகிதம். புதிய லாப விகிதத்திற்கும் பழைய லாப விகிதத்திற்கும் உள்ள வேறுபாடு ஆகும். ஆதாய விகிதம் ஈக்குவல் டு புதிய லாப விகிதம் மைனஸ் பழைய லாப விகிதம். இறுதி வினா, வெளிச்செல்லும் கூட்டாளிக்கு செலுத்த வேண்டிய தொகையினை எவ்வாறு தீர்வு செய்யலாம்? விலகும் கூட்டாளிக்கு செலுத்த வேண்டிய தொகையை உடனடியாக ரொக்கமாக செலுத்தினால் விலகும் கூட்டாளி முதல் கணக்கு பற்று ரொக்க கணக்கு அல்லது வங்கி கணக்கு வரவும். விலகும் கூட்டாளிக்கு சேர வேண்டிய தொகையை உடனடியாக ரொக்கமாக செலுத்த முடியவில்லை, செலுத்தவில்லை என்றால் விலகும் கூட்டாளியோட முதல் கணக்கு பற்று விலகும் கூட்டாளி கடன் கணக்கு வரவும். விலகும் கூட்டாளிக்கு சேர வேண்டிய தொகையை பாதி ரொக்கமாகவும் பாதி கடனாகவும் செலுத்தினால் விலகும் கூட்டாளி முதல் கணக்கு பற்று ரொக்க கணக்கு அல்லது வங்கி கணக்கு வரவு, விலகும் கூட்டாளி கடன் கணக்கு வரவு. நன்றி மாணவர்களே.